உங்கள் எல்லோரையும் ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நலங்கு மாவு மட்டும் இல்லாமல் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இப்போ சேல் ஆகிட்டுருக்கு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கான ரெசிபி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ரொம்ப காரசாரமான ஒரு சிக்கன் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் இது வந்து சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அடுத்தது வந்துட்டு கரம் மசாலா வந்துட்டு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் அடுத்தது வந்து சில்லி பவுடர் நார்மல் சில்லி பவுடர் வந்துட்டு அரை டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் பெப்பர் பவுடர் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் அடுத்தது வந்து க்யூமன் சீட்ஸ் பவுடர் வந்துட்டு ஒரு டீஸ்பூனும் தனியாத்தூள் வந்துட்டு ஒரு டீஸ்பூனும் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூனு தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே ஒன்று போல் இந்த பவுட்ரு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கிலோ சிக்கன் வந்து நல்லா கழுவி வச்சுருக்கோம் அதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு அந்த சிக்கனோட அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா பெரட்டி விட்டுருங்க இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா மசாலா பவுடர்லாம் அதில் ஒரு பாதி மசாலா பவுட்ரு மட்டும் எடுத்து இந்த சிக்கனில் ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுருங்க இப்படி பண்ணும்போது வந்துட்டு அந்த மசாலா அந்த உப்பு எல்லாமே அந்த சிக்கனில் சேரும் ஸோ இப்போ எல்லாத்தையுமே ஒன்று போல் நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து தட்டு போட்டு மூடி மேக்னேட் பண்ணி வச்சுருங்க இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதிலே ஃபுல்லாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் நல்லா சூடான உடனே நான் வந்துட்டு ஒரு மூணு வந்து வெங் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணுங்க இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வெங்காயம் வேகட்டும் இப்போ வந்துட்டு நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வேகணும் அதே மாதிரி பொன்னிறமாக ஆகணும் பாருங்கள் இந்த மாதிரி ஆயிருக்கணும் இப்போ வந்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனாதங்க இந்த சிக்கன் வந்து டேஸ்ட்டு வரும் ஸோ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது பாதி தானே சேர்த்தோம் இப்போ மீதி பாதி மசாலாவை வந்துட்டு இந்த வெங்காயத்துலேயே ஆட் பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா ஆகிற வரைக்கும் வதங்கணும் அதே மாதிரி அந்த மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்று போல் நல்லா வதங்கியிருக்கணும் அதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு வரணும் ஓகேங்களா இப்போ நான் வந்துட்டு ஒரு ஆஃப் கப்பு தயிர் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு அது கூட இந்த மசாலா இருக்குது இல்லைங்களா அதை வந்துட்டு அந்த தயிர்லேயே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா விஸ்க் பண்ணுங்கள் ஏன் அப்படி பண்ணுறோன்னா தக்க தயிர் வந்துட்டு அப்போ தானே கொஞ்சம் நல்லா சாஃப்டாகும் ஸோ அந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு அந்த தயிரோடு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ அந்த தயிர் மசாலாவை வந்து அந்த வெங்காய பேஸ்ட்லேயே சேர்த்துக்கோங்க வெங்காய மசாலாலேயே சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விடுங்க இது உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் காரல் கூட இருந்துச்சு ஆனால் எக்ஸலன்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ இந்த கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிக்கன் ரெசிபியை இந்த சிக்கன் ஃப்ரை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ தயிரையும் சேர்த்துட்டு மசாலா நல்லா வெந்துருச்சு இப்போ வந்துட்டு இன்னொரு கடாயை வச்சு அதில் ரெண்டு மூணு ஏலக்காய் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா சிக்கன் மேரினேட் பண்ணோம் இல்லைங்களா அந்த சிக்கனை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க சிக்கனை வந்துட்டு நல்லா சாஃப்டாகணும் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் இதிலேயே போட்டு நல்லா பெரட்டி விடுங்க அந்த எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி எடுக்கணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கனும் வந்துட்டு கலரும் லைட்டாக மாறி இருக்கு அதே மாதிரி ஒரு ஆஃப் குக்காகவும் வந்திருக்கு இப்போ நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணோம் பாருங்கள் இந்த மசாலாவில் நம்ம வறுத்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அந்த மசாலாவையும் சிக்கனையும் ஒன்று போல் நல்லா பெரட்டி விடுங்க பெரட்டி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க காரம் கரெக்டாக இருக்கும் இனிமேல் காரம் சேர்க்க வேண்டாம் உப்பு மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கூட சேர்த்துக்கங்க இப்போ சேர்த்துட்டு மசாலாவையும் நல்லா பெரட்டி எடுத்துட்ட பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க நல்லா வந்துட்டு அந்த சிக்கன் நல்லா ஜூஸியாக நல்லா வந்துட்ருக்கோங்க இப்போ இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுருங்க கலறி விட்டுட்டு சாம்பார் சாதம் ரசம் சாதம் இல்லை வெஜ் புல்லாவ் வெஜ் பிரியாணி இதுக்கெல்லாம் செம்ம ஆப்டான ஒரு சிக்கன் ஃப்ரைங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள்